ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் த ஸ்டோரி டெல்லர். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா, நம்ம சூயன் இருந்துட்டு எப்படியாவது என்னை ஹோலோ ஒரு டைம் மீட் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸின் கூட சேர்ந்து லேபுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம நந்துவை பார்த்துடுறாங்க. நம்ம நந்துவும் வேறு வழியே இல்லாமல் ஹோலோவாக நடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹோலோவாக நடிக்கிறது அப்படிங்கிறது சின்ன விஷயமே கிடையாது. அது வந்து ஹோலோ அப்படின்னா டக்குனு ஒரு க்வெஸ்சன் கேட்டோம்னா அதுக்கு ஆன்சர் பண்ணணும். நம்ம நந்துவால் அதெல்லாம் பண்ண முடியாது. ஹீரோயினும் பாவம் படாத பாடுபடுத்துவாங்க. அது என்ன இதென்னு எப்போ ஹோலோ கிட்ட பேசுகிற மாதிரியே பேசி அவரை வந்து நிறைய க்வெஸ்சன் கேட்பாங்க. அவரும் அப்படி இப்படின்னு எதையோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருப்பார். ஹீரோயினும் வந்துட்டு சரி எரர் இருக்கிறனால தான் இப்படி வளர்றான் போல அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுருவாங்க. இங்கே நம்ம ஹோலோ பார்த்தீங்கன்னா இன்னும்பாவும் அதே எரரோட வந்து இன்னும் நார்மலுக்கு வராமல் தான் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா பழைய நினைவுகள் இருந்தால் ரொம்ப பழசாக தான். நம்ம நந்து சின்ன பையனாக இருக்கும்போது ஹலோ அப்படின்னு சொல்லி கையில் வச்சுருந்துருப்பான் இல்லையா நம்ம ஹோலோவை. அப்போ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஹோலோ அப்போருந்தே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து ரீகலெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் அதுவாகவே ரீகால் ஆகிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹோலோ கிட்ட நந்து சின்ன வயசில் என்னென்னலாம் பார்த்தோன்னா, அப்போ வந்து ஹெலோவை வந்து கையில் வச்சுட்டே தானே இருப்பான். அதுவும் அதை எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். நம்ம சூயன் வந்ததை பார்த்துருக்கோம். அதாவது நம்ம நந்துவோட அம்மாவை எல்லாம் அது பார்த்துருக்கோம். அவங்க அம்மா இறந்து போன சீன்லாம் பார்த்துருக்கோம். நந்து பார்த்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஹெலோவுக்கும் தெரிஞ்சிருந்திருக்கும். அது எல்லாமே ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே நம்ம சூயன் இருக்காங்களே, ஏற்கனவே நந்து போட்டு படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் பத்தாதுக்கு திடீர்னு வந்து வீட்டுக்கு போகலாவா அப்படின்ற மாதிரி வேற சொல்லுவாங்க. அதை கேட்டோடனே அவருக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிரும். எதுக்கு இப்போ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் ரூம்மேட்டை வந்து மீட் பண்ண போகிறேன், அது இல்லாமல் அப்படியே போனேன்னா பக்கத்து வீட்டுக்கார பையனை பார்த்துட்டு வந்துடலாம்ல, அன்னைக்கு வந்து ரொம்ப சளி பிடிச்சிருந்துச்சு, நான் வேற அடிக்கடி அவனுக்கு ஹெல்ப் கேட்குறேன், அவனுக்கு ஒன்றுனா நான் போய் பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே நம்ம நந்துக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிருது. அவன் எதுக்காக நீ பார்க்கணும்னு சொல்கிற, அவன் வந்து பார்த்தாலே நல்ல பையன் மாதிரியே தெரியல, ரொம்ப கடுகடுன்னு பேசுவான், ரொம்ப கோபமாகவே பேசுவான், அவன்கிட்ட எதுக்கு போகிற அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு நம்ம சூயன் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்று கிடையாது, ஆள் பார்க்கறது ரொம்ப கூலாக நடந்துக்கிறான், அவன் மனசுலலாம் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், சில சமயங்களில் தனிமையாக இருக்கும்போது நானும் என் தனிமையை போக்கிக்கிறதுக்காக இந்த மாதிரி தான் வந்து நடந்துப்பேன், அதனால் அவன் எப்படி நடந்துக்கிறாங்கிறது எனக்கு புரியும், அவன் மனசுலலாம் ஒன்றும் இருக்காது, ரொம்ப நல்ல பையன்தான், ஒருக்கா போய் பார்த்துட்டு வந்துடலாம், ஒரு அரை மணி நேரம் நீ என் கூடவா, அதுக்குள்ளே போயிட்டு திரும்பி வந்துடலாம், இங்கேயே இருக்கிறதுக்கும் எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. நம்ம சூயன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வீட்டுக்கு போக மாட்டாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து அவங்க ரூம்மேட்டை வந்து மீட் பண்ணுறதா இருந்திருக்கும், அதனால ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம நந்து என்ன பண்ணிடுவான்னா காரை விட்டு இறங்க மாட்டான். ஆக்சுவலாக வந்து எனக்கு உள்ளே வந்தேன்னா நெட்ஒர்க் கிடைக்காது, அதனால் இங்கேயே இருக்கேன் நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காருக்குள்ளேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம சூயன் வந்து காரை விட்டு இறங்கி போவாங்க. அவங்க ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா தூரத்தில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கார்லேருந்து சூயன் இறங்குறதையும் கவனிச்சிருவாங்க, காருக்குள்ளே நம்ம நந்து உட்காந்துருக்கிறதையும் கவனிச்சிருவாங்க. ஏன்னா ஹோலாக வரதான் அவங்க கண்ணுக்கு தெரியாது, உள்ளே உட்காந்துருக்கிறது நந்துவை போச்சு, அதனால் பார்த்துருவாங்க, பட் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நந்து வந்து அந்த ஃப்ரெண்டை கவனிச்சிட்டு அவர் வந்து அதுக்கப்புறமா ஒளிஞ்சு உட்காருவார். அச்சோ இந்த பொண்ணு பார்த்துட்டானா பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு உட்காருவார். பட் அந்த பொண்ணு அதுக்கு முன்னாடியே பார்த்துருப்பாங்க அவரை. நம்ம நந்து என்ன பண்ணுவான்னா ஒளிஞ்சு உட்காந்துருக்கான் இல்லையா, அதுக்கப்புறம் ப்ளூடூத் காதில் மாட்டிப்பான். ஆனால் ஹோலோ கிட்ட வந்து என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது வந்து அவனுக்கும் கேட்குற மாதிரி வச்சுப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டு வந்து கேட்டுருவாங்க, எவ்வளோ நாளாக இது நடந்துகிட்டு இருக்கு, அம்மாவுக்குலாம் தெரியும் எனக்கு தெரியாதா, எப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிற அவனை அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. நம்ம சூயனுக்கு வந்து ஒன்றுமே புரியாது, யாரை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் நம்ம பக்கத்து வீட்டுக்கார பையன் தான், அவன் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டு, அவன் கூட தானே சுற்றிக்கிட்டு இருக்கு, அம்மா ஆல்ரெடி உங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா பார்த்துருக்காங்க, இப்போ நான் கூட பார்த்தேன், ரெண்டு பேர் காரில் ஒன்றா தானே வந்தீங்க, அவனை மட்டும் காரில் உட்கார சொல்லிட்டு நீ மட்டும் இறங்கி வந்திருக்க, எப்போ தான் எங்களுக்குலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நந்துவும் கேட்டுப்பான், அச்சோ போச்சு மாட்டிக்கிட்டேனே இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து அப்போ தான் லைட்டாக டவுட் வர ஆரம்பிக்கும். என்ன சொல்கிற நீ காரில் என் கூட இருந்தவன நீ பார்த்தியா, அவன் கண்ணுக்கு தெரிஞ்சானா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன் பார்க்கல, நல்லாவே பார்த்தனே, உன் பக்கத்தில் தானே உட்காந்துருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க அந்த ஃப்ரெண்டும். அதுக்கப்புறம் நம்ம சூயனுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக டவுட் வந்துடும், அதனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா டக்குனு எந்திரிச்சு காரை வந்து பார்ப்பாங்க. கார்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம நந்து இருக்க மாட்டான், டக்குன்னு அந்த கிளாஸில் கூப்பிடுவாங்க, ஹோலோ என் கண்ணு முன்னாடி வா உன்னை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் நம்ம நந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, நீ அதுக்குள்ளே வந்துட்டியா, நீ வரதுக்கு லேட் ஆகும்னு நினச்சேன், ஒரு சின்ன சிஸ்டம் செக் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை லேபுக்கு வர சொன்னாங்க, அதனால் நான் லேபுக்கு வந்துட்டு இப்போ என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஒரு செகண்ட் மட்டும் என் கண் முன்னாடி வந்துட்டு போ, எனக்கு வித்தியாசமான ஒரு எண்ணங்கள் தோண ஆரம்பிக்குது, சீக்கிரமாவா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் நம்ம நந்து வந்து என்னை மன்னிச்சிருப்பேனால் வரவே முடியாது, கிராஃபிக்ஸில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, அதை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். உடனே நம்ம சூயன் என்ன பண்ணிடுவாங்கன்னா டக்குன்னு ஒரு டாக்ஸி வர சொல்லி கிளம்புவாங்க. நந்து கூட எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் பக்கத்து வீட்டுக்கார பையனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி டக்குனு பக்கத்து வீட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்ஸி பிடிச்சி கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம நந்துக்கு என்ன பண்ணுறதே தெரியாது. அதுக்கப்புறம் அவனு கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருப்பான், யாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே போயிட்டு இருப்பான். இங்கே சூயன் பார்த்தீங்கன்னா வந்துருவாங்க வீட்டுக்கே, வந்து அப்படியே வந்து கதவையெல்லாம் பயங்கரமாக தட்டுவாங்க, யாருமே வந்து கதவை திறக்க மாட்டாங்க, ஃபோன்லாம் பண்ணி பார்ப்பாங்க, ஃபோனும் எடுக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு டோர் வந்து ஓப்பன் ஆகும், உள்ளேருந்து ஒரு ஆள் வருவான். நம்ம நந்து எப்படிலாம் மாஸ்க் போட்டிருப்பானோ அதே மாதிரியே காஸ்ட்யூம் பண்ணிட்டு வருவான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ இவ்வளோ நேரம் உள்ள
உள்ளதாக இருந்தியா, ஏன் என் ஃபோனுக்குலாம் ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அவரோட ஃபோன் எடுத்து பார்ப்பார். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூயன் கிட்டேருந்து வந்த மிஸ்டு கேர்ள்ஸ் மெசேஜ் எல்லாமே நின்றுக்கும் முன்னாடி அதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ வந்து அவர் வந்து பேச மாட்டார், ஃபோன்லேயே மறுபடியும் ரிப்ளை பண்ணுவார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப கோல்டு பிடிச்சிருக்கு, என்னால் இப்போ பேசவே முடியாது, சுத்தமாக என்னோட வாய் வந்து ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து மெசேஜ் அனுப்புவார். நம்ம ஹீரோயின் உடனே இருந்துக்கிட்டு ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சாப்பாடு கொண்டாந்துருப்பாங்க, அதை கொடுப்பாங்க. அதை வாங்குவார், டக்குன்னு அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா மாஸ்க்கை கழட்டிடுவாங்க அவர் ஃபேஸில் இந்த மாஸ்க்கை. அப்போ பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் வந்து ஃபேஸ் வந்து ப்ளரியாக தான் தெரியும். ஓ ப்ளராக தான் தெரியுது, அப்போ இது அவன் கிடையாது அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி அவரும் வந்து இருமிக்கிட்டே கேட்பார். ஒன்றும் இல்லை தெரியாமல் நான் வந்து கழட்டிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக சொல்லிடுவாங்க. உள்ளே யார் வந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம சீனியர் ப்ரோக்ராமர் இருப்பார் இல்லையா, அவருக்கு தான் அந்த காஸ்ட்யூமை கொடுத்து அனுப்பிச்சி வச்சிருந்துருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம நந்துவும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு பக்கமாக வந்துடுவான். உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம சீனியர் ப்ரோக்ராமர் வந்து கால் பண்ணிடுவார். இப்போதைக்கு நான் சமாளிச்சிட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் தான் சமாளிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு இருப்பார். அதுக்கப்புறம் நம்ம சூயன் வந்து வீட்டிலேருந்து இறங்கி வந்து அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மேஜிக் மிரர்ஸோட ஆள்கள் வந்து நம்ம ஹீரோயின் கவனிச்சிருவாங்க. அந்த பிரசிடென்ட்டுக்கு வந்து கால் பண்ணி சொல்லுவாங்க, அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கா, தனியாக தான் இருக்கா, அவகிட்ட கிளாஸஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே என்ன ஆனாலும் பரவாயில்ல, போலீஸ் வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன், இன்னைக்கு எப்படியாவது அந்த கிளாஸ் அவகிட்ட வந்து பிடிங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆளும் சொல்லிடுவான். அப்போ ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து வாசலில் நின்று அவரோட பையன் தான் வைஸ் பிரசிடென்ட் வந்து கேட்டுப்பான். டக்குன்னு என்ன பண்ணிடுவான்னு பார்த்தீங்கன்னா ஈசினுக்கு வந்து கால் பண்ணி சூயன் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். நம்ம ஈசின்றதுட்டு அவளை பற்றி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் இப்போ என்கிட்ட கேட்காத, சூயனோட உயிருக்கே இப்போ வந்து பெரிய ஆபத்திற்கு, எப்படியாவது அவளை காப்பாற்றிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிருவான் டக்குன்னு. இங்கே நம்ம சூயன் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் இருக்குள்ளேயே அவங்க வீட்டுக்கு பக்கத்தில், அந்த பார்க்கில் வந்து மறுபடியும் அந்த கிளாஸஸ் வந்து கண்ணில் போடுவாங்க. கிளாஸ் கண்ணில் போடுற வரைக்கும் நம்ம நந்து வந்து அவன் கண் முன்னாடி போக முடியாதுல, அதனால் கிளாஸ் போடுற வரைக்கும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் கிளாஸை போட்டோடனே வேகமாக அவங்க முன்னாடி போய் நிற்பான். அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு, அவன் பக்கத்து வீட்டுக்கார பையனை பார்த்துட்டியா, கிளம்பலாம் வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். பட் நம்ம சூயன் வந்து விட மாட்டாங்க, இரு ஒரு நிமிஷம் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நிற்க வச்சிருவாங்க. அதுக்குள்ளே நம்ம ஈஸின்னு பார்த்தீங்கன்னா நந்துவுக்கு கால் பண்ணுவாங்க, எப்படியாவது சொல்லிடணும், அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுவாங்க. பட் ஃபோனை வந்து நம்ம சீனியர் ப்ரோக்ராமர் தான் அட்டன் பண்ணுவார். நீ என்னடா இந்த ஃபோனில் பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சாரி மேடம், பாஸ்க்கு ஒரு முக்கியமான வேலைன்னு என்னை வந்து அர்ஜென்ட்டாக அனுப்பிச்சிருக்காரு, அவரோட ஃபோன் என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஐயோ போச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஈஸின் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பாங்க. இங்கே பார்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சூயன் வந்து நந்து உனக்கு வச்சு நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. ரீசெண்டாக எனக்கு வந்து நிறைய வித்தியாசமான யோசனைகள்லாம் தோண ஆரம்பிக்குது, என்னால் வந்து இப்போ நான் தொட்டு பார்த்தோ இல்லை என்னோடய கிளாஸஸை டக்குன்னு கழட்டியோ கண்டுபிடிச்சிட முடியும், பட் இருந்தாலும் நீ பொய் சொல்ல மாட்டேன், உங்ககிட்டருந்தே உண்மையை நான் கேட்கணும்னு தான் கேட்குறேன், நீ நிஜமாலுமே ஹோலோ தானா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா சைடில் மேஜிக் மிரர்ஸோட ஆட்கள்லாம் வந்து இறங்க ஆரம்பிப்பாங்க. இதை வந்து நந்து கவனிச்சிருவான், என்ன பண்ணுறதுனே தெரியாது, அவங்க வேற பக்கத்துலேயே வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம சூயன் வேறு இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டுட்டா டக்குன்னு என்ன பண்ணிடுவார்னா, சூயனோட உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு டக்குன்னு சூயனோட கையவே பிடிச்சிருவார். சூயனுக்கே பயங்கரமாக ஷாக் ஆயிரும், எல்லாத்தையும் நான் அப்புறமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இப்போ என் கூட வேமாவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு ஓட ஆரம்பிச்சிருவார். அந்த ஆட்களும் வந்து துரத்திக்கிட்டே போவாங்க. இங்கே லேபில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாளாக எரரில் இருந்த, அதாவது கோமாவில் கிடந்த மாதிரி இருந்த நம்ம ஹோலை வந்து டக்குன்னு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அதை பார்த்தோன்னே சீனியர் ப்ரோக்ராம்க்குலாம் ரொம்ப ஆச்சரியமாக ஆரம்பிச்சிடும், ஏன்னாச்சு ஹோலம் ஏன் டக்குன்னு இப்படி அவனாவே ஆக்டிவேட் ஆகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நந்துவும் சூயனும் வந்து முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சு ஓடி ஒரு இடத்துல ஒளிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆட்களும் வந்து வேற ஒரு சைட் போயிடுவாங்க, அங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம் வா அப்படின்னு சொல்லி அவர் மறுபடியும் கூட்டிகிட்டு போகும்போது, பட் இந்த டைம் வந்து ஹீரோயின் வந்து அவர் விட மாட்டாங்க. பலாருன்னு கணத்துலேயே ஒரு அற வச்சுட்டு உண்மையை சொல்லு, எப்பருந்து நீ வந்து என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்க, நான் லேபுக்கு வந்ததுலேருந்து என்ன ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து எதுவுமே பேச மாட்டாரு. கொஞ்ச நேரம் அவரோட ஃபேஸையே கவனிப்பாங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஞாபகம் வரும், அன்னைக்கு கார் பார்க்கிங்கில் ஒரு ஹேக் நடந்திருக்கும் இல்லையா, அப்போ சூயனை வந்து காப்பாற்றியிருந்திருப்பார் இல்லையா நம்ம நந்து, அதை வந்து நினச்சி பார்ப்பாங்க. ஏன்னா அப்போ வந்து அவர் கண்ணெல்லாம் கலங்கி இருந்திருக்கும், அதை அவங்களுக்கு நோட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் ஹோலோ நினச்சிட்டு இருந்திருப்பாங்க, அது நீ தானே அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவங்களுக்கு வந்து தெளிவாக புரிய வரும், நீ தானே அப்படி பண்ண, என்னை காப்பாற்றினது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னை மன்னிச்சிரு, எனக்கு அன்னைக்கு வேறு வழி தெரியல, எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் அப்புறம் சொல்கிறேன், ப்ளீஸ் இப்போ கூட வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவார். சூயனுக்கு வந்து கோவம் வந்துடும், நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து டக்குன்னு நான் என்ன அவனை லவ் பண்ணுறேன், எனக்கு வந்து உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அதெல்லாம் கேட்டு ரொம்ப ஷாக்காக நின்றுக்கிட்டு இருப்பாங்க நம்ம சூயன். இது இந்த டைமில் வந்து இவர் இங்கே ப்ரொப்போஸ் பண்ணுற இந்த டைமில் பார்த்திங்கன்னா அங்கே ஹோலோ வந்து கண் முழிச்சிரும், அப்படியே டக்குன்னு கண் முழிச்சு நின்றுட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே நின்றுட்டு இருக்கையில ஓடி பண்ண அந்த அடியாட்கள் வந்து திருப்பி அதே இடத்துக்கு வருவாங்க, அதனால் வந்து மறுபடியும் ஒளிஞ்சு நிற்பாங்க. அப்போ வந்து ஒரு சிலர் கவனிச்சிருவாங்க, இந்த சைடு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கவனிச்சிருவாங்க. பிடிக்கலான்னு சொல்லி பக்கத்தில் அப்படியே மெதுவாக போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு போலீஸ் ஜீப்பெல்லாம் நிறையா வந்துடும். நம்ம கேஸ் டீல் பண்ணுறாருலையே அந்த போலீஸ் தான் ஃபோர்ஸோடு வந்திருப்பார். என்னடா யாரா நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே இவங்களை போலீஸை பார்த்தோன்னே அந்த அடியாட்கள்லாம் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் இருந்து நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நந்துவை பார்க்கலான்னு போவார். பட் அதுக்குள்ள அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, எஸ்கேப்பே ஓடி வந்திருப்பாங்க. தனியாக ஒரு இடத்துல ஓடி வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம சூயன் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் அவரை நிப்பாட்டி வந்து கேள்வி கேட்பாங்க, உண்மையை சொல்லு ஹோலோவுக்கு என்னாச்சு, ஹோலோவை நிஜமாலுமே ஹேக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நீ தான் அப்போ ஹோலோவை கிரியேட் பண்ணியிருக்க, உன்னோட சொந்த ஃபேஸை வச்சு அவனை கிரியேட் பண்ணியிருக்க உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா அப்படின்னு சொல்லுவார். சரி இப்போயாச்சும் என்கிட்ட வந்து உண்மையை சொல்லி, என்ன தான் நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து என்ன சொல்கிறேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும். சீனியர் ப்ரோக்ராமர் தான் கால் பண்ணுவார். என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் ஹோலோ கண் முழிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவருக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிரும், என்னாச்சு ஹோலோ எந்திரிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, நீங்கள் நேரில் வந்தே பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிளம்பி லேபுக்கு போவாங்க.
அங்கே போனதுக்கப்புறம் சீனியர் ப்ரோக்ராமர் தான் காட்டுவார், பாருங்க சார் நம்ம ஹோலோவை அப்படின்னு சொல்லி காட்டுவார். அது பார்த்தீங்கன்னா அப்போ தான் எந்திரிச்சு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும். நம்ம சூயன் தான் இருந்துட்டு வேகமாக ஹோலோ பக்கத்தில் போய் ஹோலோ என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் நம்ம ஹோலோ என்ன சொல்லணும் தெரியுமா, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி படக்குன்னு கேட்டுரும். அதை கேட்டோன்னே எல்லாருக்குமே பயங்கரமாக ஷாக் ஆயிரும், அடப்பாவி எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இருந்துட்டு பழையபடி ஹோலோ ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம சூயனை வந்து பக்கத்தில் பார்த்து அந்த கிளாஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதாவது ஃபஸ்ட்டு சூயனை மீட் பண்ணுறப்ப அதே வார்த்தையை தான் ஹோலோ சொல்லியிருந்திருக்கும். ஆரம்பத்துலேருந்து பேச ஆரம்பிக்கும், எல்லாருக்குமே அதை கேட்டோடனே பயங்கரமாக ஷாக் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாரும் போயிருந்திருப்பாங்க. நம்ம சூயன் மட்டும் தனியாக நின்று ஹோலோ கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு நிஜமாலுமே எதுவுமே ஞாபகம் இல்லையா ஹோலோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும். என்ன கூட ஞாபகம் இல்லையா, என் பேர் சூயன் ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஹோலோ கொஞ்சம் நேரம் அந்த பேரை யோசிச்சு பார்த்துட்டு உங்கள் பேர் நல்லா இருக்கு ஆனால் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடும். இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற மூணு பேர், அதாவது சீனியர் ப்ரோக்ராமர் நம்ம நந்து ஈஸின் மூணு பேருக்கு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. டேட்டா ரிட்ரைவ் ஆனது வந்து ரொம்ப ஆச்சரியம் தான், ஹோலோவே அதை பண்ணிக்கிட்டா அதனால் நம்மளுக்கு நிறைய வேலை இல்லை. பட் இருந்தாலும் வந்து மெமரி வந்து இன்னும் அவன் கைக்கு வந்து கேட்ச் ஆகாமல் இருக்குது, சிங்க் ஆகாமலே இருக்குது, அது என்ன பண்ணுறனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம நந்து இருந்துட்டு டேட்டா வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீ கனெக்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதையும் பண்ணி பார்த்துட்டேன் பட் மெமரி வந்து அவன் பக்கத்திலே போக மாட்டேங்குது என்னன்னே தெரியல அப்படின்ற மாதிரி வந்து அந்த சீனியர் ப்ரோக்ராமர் சொல்லுவான். அப்போ தான் நம்ம நந்து சொல்லுவான், நம்மளால் அதை பண்ண முடியல அப்படின்னா ஹோலோவாக தான் வந்து அவன் விருப்பத்தோட மெமரிஸை வந்து மறுபடியும் ரிட்ரைவ் பண்ணால் மட்டும்தான் கொண்டு வர முடியும், அவன் கையில் தான் இருக்குது, அவன் விருப்பம் தான் நீ எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம சூயன் ஹோலோ கூட தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்களே, அவங்க என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உன்னோட மெமரிஸை வந்து உனக்கு திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹோலோ வந்துட்டு அந்த மெமரிஸ் என்ன அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமாம் அது இம்பார்ட்டன்ட் தான், கண்டிப்பாக உனக்கு வந்து அது தேவைப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம சூயன் சொல்லுவாங்க. நீங்கள் எந்த வெர்ஷன் கிட்ட, உங்கள் கூட இருந்தது எந்த வெர்ஷன்னு தெரியலையே, என்கிட்ட நிறையா வெர்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும். எந்த வெர்ஷன் என்னை லவ் பண்ணிச்சோ, நான் எந்த வெர்ஷனை லவ் பண்ணனோ அதுக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சூயன் சொல்லுவாங்க. ஹோலோக்கே டவுட் வந்துடும், என்னது நான் லவ் பண்ணனா உங்களைவா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லும். உடனே டக்குன்னு எந்திரிச்சு வந்து ஹீரோயின் பக்கத்தில் அந்த ஸ்க்ரீனில் வந்து கை வைப்பான். நம்ம சூயனும் போய் அவது கை மேலேயே வந்து இவங்களும் கை வைப்பாங்க. நம்ம சூயனோட கை வச்சதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் நேரம் ஹோலோ ஃபீல் பண்ணும். ஃபீல் பண்ணிவிட்டு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏதோ ஒரு ஃபீல் மாதிரி வருது பட் இருந்தாலும் எதுவுமே எனக்கு ஞாபகத்துக்கு வரல, ஒருவேளை என்னோட மெமரிஸ் எல்லாமே ரிட்ரைவாக என்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா நான் மறுபடியும் லவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். சூயன் இருந்துட்டு கண்டிப்பாக அவனோட வாழ்க்கையில் நீ நல்லா லவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா மூணு பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்களே, அவங்க என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னா ஹோலோ கிட்ட நம்ம எப்படியாவது அவனோட மெமரிஸை வந்து கொண்டு போய் சேர்த்து ஆகணும், அதுக்கு என்ன பண்ணுறனே தெரியலே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம நந்து என்ன சொல்லுவோம்னா, ஆக்சுவலாக நம்ம ஹோலோ வந்து இப்போ ஒரு ரூமில் வந்து மாட்டிகிட்டு இருக்கான், அந்த ரூம்லேருந்து எப்படி வெளியே வருது அப்படிங்கிற சாவியை கூட அவன் வந்து மறந்துருக்கான், அந்த கீ கிடச்சா மட்டும்தான் அவனால் வெளியே வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அந்த கீ எங்கே இருக்கும், அவனோட எந்த மெமரி வந்து கீயாக இருக்கும்னு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சூயன் வந்துட்டு அந்த கீயை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ரூம்குள்ளேருந்து வெளியே வருவாங்க. ஹோலோவுக்கு வந்து அவனோட மெமரிஸ் எல்லாமே திருப்பி வேணுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருக்குமே பயங்கரமாக ஷாக் ஆகிடும். நம்ம சீனியர் ப்ரோக்ராமர் தான் கேட்பார், என்ன சொல்கிறீங்க ஹோலோவே அப்படி உங்ககிட்ட சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால் நம்பவே முடியல, இவ்வளோ நேரமாக உட்காந்து அவனோட கான்வர்சேஷன் ப்ரோட்டோக்காலை வந்து நான் ஆக்டிவேட் பண்ணி பார்த்தேன், என் கூட அவன் ரெஸ்பாண்டே பண்ணல, பேசவே இல்லை, நீங்கள் பேசினோடனே எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி வந்து கேட்பான். அப்போ தான் நந்து யோசிப்பான், எனக்கு அப்புறம் வந்து சூயன் பேசினா மட்டும்தான் அவன் பேசுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஈசன் இருந்துட்டு சூயன் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, வெளியே வந்து நிறைய செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, அதனால் நீ இன்னும் கொஞ்ச நாள் வந்து இங்கே தான் தங்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம சூயன் இருந்துட்டு ஹோலோ கூடவே தான் நான் இருப்பேன், நீங்கள் கவலையே படாதீங்க, ஹோலோ இந்த நாள் மேல் இருக்கல, நான் அவனை விட்டுட்டு போவே மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆயிரும், நம்ம ஈசன் வந்து வைஸ் பிரசிடென்ட் இருப்பார் இல்லையா மேஜிக் மிரரோட வைஸ் பிரசிடென்ட், அவரை மீட் பண்ணலான்னு சொல்லி தனியாக ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசுவாங்க. நம்ம ஈசன் வந்து கொஞ்சம் அறிவு இல்லாமல் கொஞ்சம் யோசிக்காமல் அவர்கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா, நீ மட்டும் சொல்லலைன்னா சூயனை காப்பாற்றிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க போகும்போது தான் அவங்களுக்கு வந்து யோசனையே வரும், மேஜிக் மிரர் தான் இவ்வளோ நாளாக வந்து நம்ம கிளாஸஸ் பின்னாடி சுற்றிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. இவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக இவ்வளோ நேரம் உங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் பார்த்தியா, அப்போ அந்த கிளாஸஸ்க்காக தான் என் பின்னாடி இவ்வளோ நாளாக சுற்றி சுற்றி வந்தியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அவரும் வந்து என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். எதுக்கு மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்க, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கலாம், இனிமேல் நம்ம வந்து எனிமீஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அவருக்கு பாவம் மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக ஆரம்பிச்சிடும், அங்கே ஏன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் லேபுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம நந்துக்கிட்டே உண்மை எல்லாமே சொல்லிடுவாங்க. அவருக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும், அந்த கிறுக்கு பயலுக்கு தான் நம்ம பின்னாடி சுற்றிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு, நீ ஒன்று பண்ணு, அவங்க மேலே வந்து அஃபீஷியலாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். ஈசினுக்கு அதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆயிரும். என்னடா சொல்கிறேன், நான் கேஸ் போட்டேன்னா அப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் ஹோலோவை பற்றி கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. எது ஹோலோவை பற்றி கண்டுபிடிச்சிருவாங்க, எது அந்த பிளாக் அவுட் பண்ணதையும் அந்த ஹேக் பண்ணதையும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன், அவங்ககிட்ட எந்த எவிடன்ஸுமே இருக்காது, அப்படியே எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு ஹோலோவை பிடிக்கலான்னு வந்தாலும் அதை வந்து மேஜிக் மிரர் வந்து ஒத்துக்க மாட்டானுங்க. ஹோலோ வந்து போலீஸ் கிட்ட மாட்டிட்டான் அப்படின்னா அவனோட கமர்ஷியல் வேல்யூ வந்து குறைஞ்சி போயிடும், அப்படி குறையிறதுக்கு வந்து மேஜிக் மிரர்ஸ் விட மாட்டாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஹோலோவை வந்து விட்டு கொடுக்கலாம் மாட்டாங்க, கண்டிப்பாக அவங்க வந்து அதை தடுத்து நிப்பாட்டிடுவாங்க, அதனால நீ தைரியமாக கேஸ் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஈசனும் வந்து சரி அப்போனா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சு நெக்ஸ்ட் எபிசோட் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம
நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.